இஷ்டத்திற்கு உடையணிவது பெண்ணுரிமை அல்ல என தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மற்றவர்கள் முகம் சுளிக்கும் வகையில் உடையணியக்கூடாது என்றும் அவர் அறிவுரை கூறியுள்ளார். இஷ்டத்திற்கு உடை அணிவது பெண் உரிமை அல்ல என்றும் மற்றவர்கள் முகம் சுளிக்கும் வகையில் உடை அணியக்கூடாது எனவும் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவனில் தேசிய மகளிர் தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர்களுக்கான ஒருநாள் ஊடக பயிற்சி முகாமை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், எவ்வளவு தடைகள் போட்டாலும் அதனை உடைத்து எறிந்து மேலே வர வேண்டும் என்பதுதான் பெண் உரிமை என்றார். பெண்களைப் போல் ஆண்களுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். அதேபோல் பெண் உரிமை எது என்று நாம் நினைப்பதில்தான் பிரச்சினை ஏற்படுவதாகவும் நாகரிக உடைகள் உடுத்துவதில் கவனம் வேண்டும் என்றும் அறிவுரை கூறினார். ஆனால் ஆண் குழந்தைகளுக்கு அந்த கட்டுப்பாடை வீட்டில் கொடுப்பதில்லை என்பது எனது ஆதங்கம். 10 மணிக்கு வந்துருன்னு பெண் குழந்தைங்களை சொல்கிறவங்க 10 மணிக்கு வந்துருன்னு ஆண் குழந்தைய சொல்கிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு லைசன்ஸ் எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு இருக்குது. அப்படி இல்லை, இந்த கட்டுப்பாடு ஆண் குழந்தைகளுக்கும் இருந்தால்தான் அவர்கள் பெண் குழந்தைகளிடம் கட்டுப்பாடோடு நடந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு உண்டு. இப்போ பெண் உரிமைன்னு என்ன நினைக்கிறோம், எது உரிமை நம்ம நினைக்கிறதுல தான் பிரச்சனை. இப்போ நம்ம படிக்கிறது உரிமைன்னு நினைக்கிறோமா, இல்லை என்றால் நாம் விருப்பத்துக்கு உடை போடுவது உரிமைன்னு நினைக்கிறோமா அப்படின்றதுல ஒரு சின்ன வேறுபாடு இருக்கிறது. ஆக உடையில ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்பதில் மிக அழுத்தமான நம்பிக்கை உள்ளவள் நான். அதை நான் கடைபிடித்து இருக்கிறேன், அதை நான் அறிவுறுத்தியும் இருக்கிறேன், அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறேன் என்பதை மிக தாழ்மையாக நான் சொல்லிக் கொள்கிறேன். கண்டபடி உடை உடுக்கணும் என்பதில் எனக்கு எந்தவித ஒப்புதலும் கிடையாது. நான் இப்படிதான் உடை உடுத்துவேன், நீ பார்த்தா பாரு, நீ சுற்றி இருந்தா இரு, அது கிடையாது. ஒரு இடத்தில் நாம் இருந்தோம் என்றால் அந்த இடத்திற்கு ஏற்ற உடை உடுத்து தான் ஆக வேண்டும். சுதந்திரமாக ஆடை அணிவதில் இருந்து பெண்களின் உரிமை துவங்கக்கூடாது என தெரிவித்த தமிழிசை, கண்டபடி உடை அணிவதை பெண் உரிமை என்று கூறுவதை ஏற்க மாட்டேன் என்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண சுதந்திரத்தை பெண்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பெண்ணுரிமையை நம்ம தவறா பயன்படுத்துறோம்னு நினைக்கிறேன். உடை உடுத்துவதுதான் எனது உரிமை, நான் கண்டமானி உடை போடுவதுதான் எனது உரிமைன்னு இல்லை. நான் முன்னேறி வந்து மற்றவர்களுக்கு நான் பயனுள்ளவளாக இருப்பேன் என்பதுதான் முதல் உரிமை என்று நான் நினைக்கிறேன். அதுதான் முதல் உரிமையாக இருக்க முடியும். நான் நல்லா படிக்கணும், நான் நல்லா சாதனை செய்யணும், நான் அதற்கு மேலே எனது திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது உரிமை. அதுதான் உரிமையாக இருக்க முடியுமே தவிர கண்டமானிக்கு ட்ரெஸ் பண்ணுறது மட்டும்தான், அதுலேருந்து உரிமை ஆரம்பிக்கக்கூடாது என்பது எனது கருத்து. இது வெறும் அழுத்தமாகவே நான் பதிவு செய்கிறேன்.